வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசோலின் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவை, இந்த கேசோலின் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேசோலின் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ரெண்டு ரிசோர்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 5 கேசோலின் செய்கிறதுக்கு 6 ஆயில் 5 ஐடு தேவை. ஸோ இதுதான் வந்து மினிமம் ரிக்யர்மெண்ட்டு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G செய்யலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரல் 4G நீங்கள் வந்து இதை செய்யலாம். லார்ஜ் அமௌண்ட்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியல் 4G யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்டு யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேசோலின் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஸோ வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G சரி, இண்டஸ்ட்ரியல் 4G சரி, உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் ஸோ இப்போ என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் கேப்டன் இருக்காருங்க. ஸோ கேப்டன் விஜயகாந்த், இவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் கொஞ்சம் ஆகரான தூக்கி அடிச்சிருவார், நம்ம அந்த கண்டம் விட்டு கண்டம் வந்து பறந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இவரை வந்து முதல்ல வந்து காலி பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்ம வந்து இவரை காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபவுண்டேஷனும் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ப்ளேஸ் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கேசோலினில் ஒர்க் ஆகிற எல்லா யூசேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லா இதுவுமே வந்து என்கிராம்ஸுமே வந்து க்ரப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா ஃபவுண்டேஷனும் ஜாலி ஆகி போச்சு, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டுச்சு. ஸோ அப்போ வந்து சிலர் வந்து கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு பத்தல, அதனால் வந்து இது என்னடா அது ராப்டர் வந்த சோதனை. ஸோ இதோட நின்று போச்சு கைஸ். இப்போ வந்து இதில் இருக்கிறது எல்லாத்தையும் உடச்சி இப்போ மறுபடியும் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இது வரைக்கும் அப்படியே வந்து கிராஃப்ட் பண்ணி கிரெட்டுன்னு வந்து போட்டுருலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரெட்டுன்னு எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் ரெண்டு ஃபவுண்டேஷன் உடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபவுண்டேஷன் உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதையும் வந்து உடச்சாச்சு, இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் மேக் பண்ணுறேன். என்ன இது ராப்டருக்கு வந்த சோதனை, இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ரெண்டு ஃபவுண்டேஷன்ஸ் தேவைப்படுது. சரி ஓகே வாங்க, அப்படியே வந்து காட்டுக்குள்ளே பூந்து கொஞ்சம் நிறைய வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G வச்சிடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நிறைய கேசோலினில் ஒர்க் ஆகிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G வச்சிடறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் லார்ஜ் ஏரியாவையும் பிடிச்சிக்கும். அதனால் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்டு 4G பக்கத்துலேயே வந்து இண்டஸ்ட்ரியல் 4G வச்சிருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசோலினில் ஒர்க் ஆகிற எல்லா ஐட்டம்ஸையும் இங்கே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரு. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம், ஏன்னா அது கொஞ்சம் பெருசு, அதனால் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதுவும் கொஞ்சம் இடத்த மாற்றிடலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ மாற்றிடுவோமா, சரி வேண்டாம் விடுங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர் வைக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் குக்கரை வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கனெக்ஷனுக்கு தேவையான இந்த வாட்டர் பைப்பு எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணிப்போங்க, ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து வெர்டிக்கல் பைப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நம்ம வந்து இப்போது கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பைப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து அப்படியே இதை வந்து வாட்டர் கனெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு போயிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக கொண்டு போயிடும். என்னடா அது மறுபடியும் வந்து பழுப்பத்தாமல் போயிடுச்சு. சரி ஓகே, மறுபடியும் வந்து கிராஃப்ட் பண்ணி போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆடாடா என்னடா அது கீழே இதுவாயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட் லைன் பைப் வந்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கீழே தரையில் போயிடுது. ஸோ இது பற்றியும் வந்து பண்ணியும் வந்து பத்தலை. ஸோ அது கிராஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கிராஃப்ட் ஆகிறதாச்சு பண்ணுவோம். ஓகே இதில் கனெக்ஷன் கொடுப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா
எட்டலை சரி ஓகே இதுவும் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உடனே நான் என்ன பண்ணனா இன்லெட் ஒன்று செஞ்சிடேன். ஸோ இன்லெட் பைப் வச்சு கர்டன் கனெக்ஷன் குத்துறோம். கொடுத்த உடனே கனெக்ஷன் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து வாட்டர் கனெக்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர் வந்து வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குக்கர். கண்டிப்பாக வந்து இதுக்கு வாட்டர் கனெக்ஷன் வேணும். ஸோ அங்கே வந்து வாட்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெட் மார்க் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் வந்து வாட்டர் கனெக்ஷன் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரில் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேசோலினில் ஒர்க் ஆகிற ஒரு ஐட்டம்ஸ். ஸோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிகேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். ஸோ ஆர்க்கு ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பெஞ்சு. ஸோ கெமிஸ்ட்ரி பெஞ்சு இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் இல்லாமல் வந்து கெமிஸ்ட்ரி பெஞ்சு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே வந்து கெமிஸ்ட்ரி பெஞ்சு ஒன்று ப்ளேஸ் பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு ஒயர் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு அவுட் போஸ்ட் வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் போஸ்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து கனெக்ஷன் வந்துச்சு, அந்த கோடு மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா, அதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதுதான் வந்து ஃபுல் செட்டப்பு. கேசோலினில் ஒர்க் ஆகிற எல்லா ஐட்டத்தையும் நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டேன். ஸோ இது மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு கேசோலினில். எனக்கு தெரியாமல் எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலையும் வந்து ஐடியும் போட்டுட்டேன். நான் சொன்ன குவான்டிட்டி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். மினிமம் குவான்டிட்டி தான் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்து இண்டஸ்ட்ரியல் 4G வந்து போடும். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் 4G போட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேக் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துக்குது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 seconds எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாக்ட்லி ஈஸி ரைட்? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் 4G போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேசோலின் எடுத்து இண்டஸ்ட்ரியல் 4G போடுறேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 1 fuel போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 30 seconds எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஃபியூவல் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேசோலினில் ஒர்க் ஆகிற ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம். 100 வந்து கிடைக்குது கைஸ். ஸோ ஒரு இதுவில் ஓகேங்களா? ஸோ கிராஃப்டிங்கில் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு க்ரில்லுக்கு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குக்கர் ஆன் ஆகும்போது இந்த மாதிரி கலரில் வரும். ஸோ ஆன் ஆயிடுச்சா இல்லையா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டருக்கு வந்து ஃபியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி பெஞ்ச் ஆன் ஆச்சுன்னா லைட்டில் சின்னதாக ஒரு லைட் கலரில் தெரியும். இதை நைட்டில் பார்க்கும்போது தான் உங்களால் வந்து தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இதை தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேசோலினில் ஒர்க் ஆகிற ஐட்டம்ஸ் இது எல்லாம் தான் கைஸ். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேசோலின் வந்து மேக் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.